ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மறுமலர்ச்சியையும் உண்டாக்குவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியாக. அன்பானவர்களே, இந்த உலகம் பயங்கரமான பாவம் நிறைந்த உலகம். நாம் நினைத்தோ அல்லது நினையாமலோ பல விதமான பாவ எண்ணங்கள், பாவ ஸ்வபாவங்கள் நம் உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே வேர் விட்டு விடுகிறது. அநேக நேரங்களில் பாவம் செய்யக்கூடாது என்று தான் நினைப்போம். ஆனால் பாவ சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் அடிக்கடி நமக்கு விரோதமாக வந்து நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அன்பானவர்களே, அந்த இரத்தம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்டாலும் இன்றைக்கும் அதற்கு வல்லமை உண்டு. அது பரிசுத்தப்படுத்தும். நாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்கிறோமோ, அப்பொழுது உடனே ஆண்டவர் தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய சுபாவங்களை சுத்திகரிக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை சுத்திகரிக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் பாவ வாழ்க்கையிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்காதீர்கள், வருத்தப்படாதீர்கள். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுங்கள். இப்பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அவருடைய இரத்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் பாவங்களற சுத்திகரித்து உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ சிலுவையிலே சிந்தின உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரத்தம் இப்பொழுது விளட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை அடிக்கடி வேதனைப்படுத்துகிற பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவ செய்கைகள் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினால் பரிசுத்தம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள்ல உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிற, சிலுவையிலிருந்து வழிந்த அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வெளியேறப்பெற்ற பரிசுத்தம் உண்டாவதாக. அவருடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்கப்பா, பார்வையை பரிசுத்தமாக்குங்கப்பா, அவருடைய வார்த்தைகளை பரிசுத்தமாக்குங்கப்பா, இருதயத்தின் நினைவுகளை பரிசுத்தமாக்குங்கப்பா, அவருடைய செயல்கள் பரிசுத்தப்படுவதாக. ஏசப்பா, ஒரு வெளியேறப்பெற்ற பரிசுத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தியோப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.